மழையால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு 1010 கோடி ரூபாய் முதற்கட்ட நிவாரணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை அனகாபுத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னையில் வெள்ள பாதிப்பை ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து சேத விவரங்களை கேட்டறிந்தார். சென்னையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆவின் பால் வாங்கிய வாடிக்கையாளர்கள். ஒரே நாளில் 800,000 பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தகவல். வடசென்னையின் மேட்டுப்பாளையத்தில் வீடுகளுக்குள் புகுந்த நீர் வடியாததால் தவிக்கும் மக்கள். கழிவு நீர் கலந்து நிற்கும் நீருக்கு மத்தியில் திண்டாடும் வாழ்க்கை. வடசென்னையின் கொருக்குப்பேட்டை எழில் நகரில் வீதிகளில் வடியாத வெள்ளம். 4 நாட்களாக படகை போக்குவரத்தாக பயன்படுத்தும் மக்கள். வடசென்னையின் எர்ணாவூரில் மழைநீர் வடிந்த போதும் தேங்கி நிற்கும் எண்ணெய் கழிவுகள். எண்ணெய் ஆலைகளின் கழிவு கலந்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வால்டாக் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகள் தீவிரம். இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் மக்கள். சென்னை பள்ளிக்கரணையில் ஜேசிபி மீது அமர்ந்து சென்று ஆய்வு செய்த அமைச்சர் ஏவா வேலு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் மழை பாதிப்பு குறித்து அமைச்சர் கே என் நேரு ஆய்வு. மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, பால் உள்ளிட்ட பொருட்களை வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. வெள்ளநீர் வடிகால் பணிகள் குறித்த பட்டியலை அரசு வெளியிடுமா என்றும் கேள்வி. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் நிவாரணம் வழங்கினார். நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பாமக தலைவர் அன்புமணி. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் மதுரை, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, நசரத்பேட்டை, செம்பரம்பாக்கத்தில் கனமழை. கோவூர், போரூர், ஐயப்பன் தாங்கல் பகுதிகளிலும் மழை பெய்தது. சென்னை பள்ளிக்கரணையில் வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு. தந்தையை தேடிச் சென்ற மகன் வெள்ளநீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். மிக்ஜாம் புயல் நிவாரணப் பணிக்கு ஒருநாள் ஊதியத்தை வழங்கும் ஆசிரியர்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கடிதம். சென்னையில் புறநகர் ரயில் சேவைகள் வழக்கம் போல இயக்கம். சூலூர்பேட்டை வழித்தடத்தில் மட்டும் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை ரயில் சேவை. தெலங்கானா முதலமைச்சராக காங்கிரசின் ரேவந்த் ரெட்டி பதவியேற்பு. ரேவந்த் ரெட்டி அனே நேனு
తెలంగాణ రాష్ట్ర ముఖ్యమంత్రిగా లేదా వెల్లడించనని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తున్నాను. విళావల్ సోనియా గాంధీ, రాహుల్ గాంధీ ఉల్లిటోర్ పంగేర్పు. வடசென்னை குறுக்குப்பேட்டை அருகே உள்ள எழில் நகரில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், அங்கு என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, இந்த மிக்ஸம் புயல் சென்னையே ஒரு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனாலும் வடசென்னை பகுதி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. குறிப்பாக எந்த மழை பெய்தாலும் வடசென்னை பகுதியில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. குறிப்பாக எளிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக வடசென்னை இருக்கிறது. குறிப்பாக அந்த ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட எழில் நகர், எம்ஜிஆர் நகர், அன்னை சத்யா நகர், ஏ பிளாக், பி பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு 50,000 மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த 3 இந்த பகுதியிலும் மின்சாரம் இல்லை, குறிப்பாக குடிநீர் முழுமையாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இந்த பகுதி ரொம்ப அடர்த்தியாக மக்கள் நெருக்கத்தில் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால சுகாதார சீர்கேடு அதிகமாக ஏற்படுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த வெள்ள நீரோடு சேர்ந்து அருகாமல் இருக்கக்கூடிய கழிவு நீரும் கெனாலும் சேர்ந்து வருவதால் இந்த பகுதியில் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த நேரலைக்கு வரும்போது வழிநிலைகளில் பொதுமக்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. குறிப்பாக நம்முடைய ஒளிப்பதிவு விவேக் காண்பிக்கிறார், இது போட்ல மட்டும்தான் இந்த பகுதியில் போக முடியும். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 3 தூரத்துக்கு இந்த பகுதியில் சாலை முழுவதும் துண்டிக்கப்பட்டிருக்கு. போட்ல மட்டும்தான் பயணிக்க முடியும், அல்லது முழங்காலுக்கு மேலே இன்னும் சில பகுதியில் மார்புக்கு மேலே தண்ணி இருக்கிறதுனால பொதுமக்களால் வெளியே வர முடியல. போட் வந்துங்கிறது போதுமான அளவில் இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னும் உட்புற பகுதிகளில் உணவு, குடிநீர், பால் பாக்கெட் போன்றது வரல அப்படிங்கிறது இந்த பொது மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா தண்ணீர் இன்னும் 4 இன்னும் வடியவில்லை. இந்த தண்ணீரோடு சேர்ந்து அருகாமையுடைய கழிவுநீர் கெனாலும் சேர்ந்து இங்கே கலக்கிறதுனால சுகாதார சீர்கேடு ஏற்படும் கூடிய அபாயம் இருக்குது. எனவே அரசு இந்த பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா வட அப்படிங்கிறது ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ஏரியா. ஆர்கே நகர், தண்டியார்பேட்டை, ராயபுரம், அதே போல் எம்கேபி நகர், பழைய வண்ணாரப்பேட்டை, அதே போல பல பகுதிகளில் ரொம்ப நெருக்கமாக அடர்த்தியாக மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இதில் இன்னும் உட்புற பகுதியில் நம்மளால் செல்லக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அங்கே பொதுமக்கள் கடந்த 4 உள்ளே இருக்கிறாங்க. அவ்வப்போது மாநகராட்சி சார்பாகவும் மீன்வளத்துறையோடு இணைந்து இந்த போட் மூலமாக அவங்களுக்கு போய் உணவுப் பொட்டலங்கள், தேவையான குடிநீரை கொடுக்குறாங்க. ஆனால் இன்னும் முழுமையாக இந்த பொதுமக்களுக்கு கொடுக்க முடியல, அதற்கு பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான உணவை வழங்கணும், அல்லது இந்த மின்சாரத்தை கொடுக்கணும், இந்த தண்ணீரை இறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சொல்கிறாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரலைக்கு நேரத்தில் தான் ஒரு 3 ஊழியர்கள் வந்து இந்த பகுதிக்கு சென்று இங்கே ராட்சதர மோட்டார் மூலமாக இந்த தண்ணீரை அருகாமையுடைய கெனாலுக்கு வந்து இறைக்கிறதுக்கான, அதாவது வடிகால் பண்ணுறதுக்கான பணிகளை தொடங்கியிருக்கிறாங்க. அது ஏறக்குரிய இப்போ தொடங்கினா தான் ஏறக்குரிய இரவுக்கு பிறகு அது முழுவதுமாக வடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் இந்த 3 மழை நின்னாலும் இந்த தண்ணீர் வந்து இன்னும் ஒரு 2 தான் குறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய நீங்க அந்த செவரோட அச்சுகளை பார்க்கலாம், வீடோட செவரோட அச்செல்லாம் ஏறக்குறைய தரையிலிருந்து கிரவுண்ட் ஃப்ளோரே மூழ்கிற அளவுக்கு இருக்கு. அந்த வீடோட அடர்த்தியும் பார்க்கலாம், கேப் இல்லாம ரொம்ப நெருக்கடியா வாழக்கூடிய ஒரு பகுதி. அதோடும் சுகாதார சீர்கேடும் இங்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எவ்வளவு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு? திங்கட்கிழமையிலிருந்து இதே பிரச்சனையில தான் நாங்க இருக்கிறோம். யாருமே இங்க வரவே இல்லை. எவ்வளவு பேர் ஓட்டு கேட்கறதுக்கு எல்லாரும் வந்துட்டு போனாங்க, ஆனா இந்த ஏரியால இப்ப யாருமே வரல. வீடு ஃபுல்லா தண்ணி, 4 குழந்தையோட நாங்க இருக்கிறோம். 4 குழந்தையோட இருக்கும் போது கூட அவங்க யாருமே வந்து பார்க்கல. வரவங்க எல்லாரும் போட்டுல வராங்க, நாங்க எப்படி இருக்கோம் பாருங்க. ஃபுல்லா நினைச்சு போயிட்டு இப்ப ஆபீஸ் போனாங்க, லீவ் தர மாட்டாங்க. அவங்க போயிட்டு அப்படி நடந்து போயிட்டு வரோம். நைட் ஷிப்ட் பார்த்துட்டு வேற என்ன பண்றது? வீட்டுல இப்ப வந்து ஒரு 2 படிக்கிற பாருங்க, சரி கிளீன் பண்ணலாம். தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ஒரு பால் பாக்கெட் கூட தரல இங்க யாருக்கும்.